கருணாகரசூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 5. சந்தேகப்படுவது சரியா அப்படிங்கிறது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற வாரம் நாம் பார்த்தது இந்த உலகம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிற கதை. எம்பெருமான் நாராயணன் உலகத்தை செய்வதற்கு தேவையான பொருட்களை தத்துவங்களை எப்படி சிருஷ்டித்தான் அப்படின்னு பார்த்தோம். இந்த தத்துவங்களையெல்லாம் உள்ளது உள்ளபடி செய்த நிலைக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேருன்னு பார்த்தோம். இந்த தத்துவங்களையெல்லாம் கலந்து செயல்படும்படியாக செய்யும் நிலைக்கு வஷ்டி சிருஷ்டின்னு பேருன்னு பார்த்தோம். இப்போ எம்பெருமான் இந்த மாதிரி சிருஷ்டியை தானே செய்கிறான் ஒரு அளவு வரைக்கும். அதுக்கு மேல இந்த சிருஷ்டியை விரிவாக செய்யணும் அப்படிங்கும் பொழுது எம்பெருமான் பிரம்மதேவனை அந்த காரியத்துக்காக நியமிக்கிறான். பிரம்மதேவனை கொண்டு சிருஷ்டியை மேல தொடர்ந்து செய்கிறான் எம்பெருமான். இப்படி எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேரில் பிரம்மதேவன் சிருஷ்டி செய்கிறான்னு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொன்னார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை நன்னா கட்டி காப்பாத்தணும். அந்த காரியத்தை எம்பெருமான் யாருக்கும் கொடுக்க விரும்பலையாம். தானே விஷ்ணுவாக இருந்துண்டு அந்த காக்கும் தொழிலை செய்கிறான் கடல்வண்ணன். இப்படி காக்கும் தொழிலை செய்யும் இவன் ஒரு சமயம் இப்படி உலகம் நடந்துருக்கிறது போரும்னு தோணின உடனே அதையெல்லாம் லயமடைய செய்யலாம், கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் அழிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறான். பிரளயத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது ஒரு லீலை தான், இதுவும் எம்பெருமானுடைய கிருபை தான். ஏன்னா ஓரளவுக்கு மேல விஷயங்கள்லாம் கைமீறி போயிடுத்துன்னா எதுவும் பண்ண முடியாது, உடனே அதை மூடிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இந்த காலத்துல நம்ம இந்த சங்கணக்கத்துல எல்லாம் பாக்குறோம், கம்ப்யூட்டர்ல எல்லாம் திடீர்னு ரொம்ப நாளி ஓடிட்டு இருக்கும், அப்படி ஹேங் ஆயிடும். அது ஹேங் ஆன உடனே என்ன பண்றது, அதை மூடிட்டாதான் தேவையில்ல, மூடிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணா அது தானே வந்துடும். அதனால எம்பெருமான் இந்த உலகத்துல ஜீவர்களை எப்படியாவது கரத்தேத்தணும்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒன்றும் நடக்கலை அப்படின்ன உடனே சரி கொஞ்ச நாள் அதெல்லாம் அழிச்சுட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பிரளயத்தை உண்டாக்கலாம்னு அவனுக்கு தோன்றது. அப்படி அந்த லயம் அடைய செய்வது உலகத்தை அப்படிங்கிற காரியத்தை செய்யறதுக்கு ருத்ரனை நியமிக்கிறான் எம்பெருமான். இப்படி பிரம்ம ருத்ராதிகளை கொண்டு எம்பெருமான் இந்த உலக நடத்தையை செய்து கொண்டு வருகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ மைத்ரேயா அப்படின்னார் பராசர மகரிஷி. அதனால நீ கேட்ட கேள்விக்கு என்ன பதில், நீ முதல்ல 4 விதமான கேள்விகள் கேட்டிய, என்ன என்ன கேள்விகள் கேட்ட, உலகம் எப்படி உண்டாகிறது, அதன் மூலப்பொருட்கள் என்ன, யாரிடமிருந்து உண்டாகிறது, எங்கு போய் லயமாகிறது அப்படிங்கிற கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் எம்பெருமான் நாராயணன் தான். இந்த எம்பெருமான் நாராயணன் தானே படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். படைப்பதும் பரமனே, படைக்கப்படுவதும் பரமனே. காப்பதும் கண்ணனே, காக்கப்படுவதும் கண்ணனே. அழிப்பதும் அனந்தனே, அழிக்கப்படுவதும் அனந்தனே அப்படின்னார். அழகா ஒரு ஸ்லோகத்தின் மூலம் இதை சொல்றார். சயேவ ஸ்ருஜ்யஹா சச்ச சர்க்கர்த்தா சயேவ பாத்யதீச்ச பால்யதேச்ச பிரம்மாத்யவஸ்தாபிரசேஷமூர்த்தி விஷ்ணோர் வரிஷ்டோ வரதோ வரேண்யஹா அப்படின்னார். எம்பெருமான் தானேதான் தன்னுடைய சரீரமான உலகத்தை உண்டாக்குகிறான். அதனால படைப்பதும் பரமனே, படைக்கப்படுவதும் பரமனே. அப்படி உலகமாக உண்டான எம்பெருமான் அந்த உலகத்தை தானே காக்கிறான். அதனால காப்பதும் கண்ணனே, காக்கப்படுவதும் கண்ணனே.
அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு சமயம் இதெல்லாம் போரும்னு தோணினவுடனே அந்த உலகத்தை லயமடைய செய்கிறான், அவன் கிட்டக்கையே லயமடைய செய்கிறான். அதனால அழிப்பதும் அனந்தனே, அழிக்கப்படுவதும் அனந்தனே அப்படின்னு ரொம்ப அழகா காண்பிச்சு கொடுத்தார். பிரம்மருத்ராதிகளை கருவிகளாக கொண்டு எம்பெருமான் இந்த காரியத்தை செய்கிறான் அப்படின்னு மைத்ரேயர் கிட்டக்க சொன்னார். மைத்ரேயர் இப்படி பார்த்தார், கொஞ்ச நாள் யோசிச்சார். சரி, இதை நன்னா புரிய வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னார். என்ன உதாரணம்? சாதாரணமா ஒருத்தன் வந்து காட்டு பகுதி வழியா ராத்திரி வேளையில போனான்னா அவனுக்கு பயம் இருக்கும். அவன் கையில விலை உயர்ந்த ஒரு ரத்னம் இருந்துடுத்துனா அவன் என்ன பண்ணுவான்? அந்த காட்டு பகுதி வழியா போகும்பொழுது அந்த ரத்னத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு நினைப்பான். பத்திரமா எப்படி வச்சுக்க முடியும்? கைக்குள்ள வச்சுட்டா பத்திரமா இருக்குமா? இருக்காது. சரி, அதை கைப்பையில போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா கொள்ளக்காரன்லாம் வந்தானா கைப்பையோட தூக்கிட்டு போயிடுவான். அதனால என்ன பண்ணுவாளாம்? இந்த ரத்னத்தை அது இத்துணுண்டு இருக்கும், அதை வாய்க்குள்ள போட்டு அடக்கின்றுவாளாம். அந்த காட்டு பகுதி வழியா போற வரைக்கும் வாய்க்குள்ளேயே அடக்கின்னு இருப்பானா ரத்னத்தை. காட்டு பகுதியிலேருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அதை வெளியில எடுத்து வெளியில விட்டுடுவான். எம்பெருமானும் இதே மாதிரி தான் பண்றான். எம்பெருமான் என்ன பண்றான்? பிரளய காலம் வந்துடுத்துனா இந்த உலகத்தை விழுங்கி விடுறான். தன்னுடைய வயத்துக்குள்ள பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அந்த பிரளய ஆபத்து நீங்கிற வரைக்கும் வச்சுட்டு இருக்கான். அது நீங்கின உடனே அதை வெளியில உமிழ்ந்து விடுறான். இதைதான் ஆழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் அப்படின்னு பாடுறார். இந்த பாறை உண்வதும் உமிழ்வதும் அவன் தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது நன்கு தெரிகிறது அப்படின்னார். இதெல்லாம் கேட்டுண்டார் மைத்ரேயர். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ சந்தேகத்தை ஆச்சாரியன் கிட்டக்க கேட்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சந்தேகத்தை ஆச்சாரியன் கிட்டக்க போய் கேட்பது சரியா தவறா? ஆச்சாரியன் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டார்னா அதை அப்படியே நம்பிண்டு போயிடணுமா, இல்ல அது நமக்கு மனசுக்கு ஒப்பலைனாலோ புத்திக்கு எட்டலைனாலோ சந்தேகம் கேட்பது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்ரீமத் வில்லிவல மகேஷிங்கர் ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லி பதில சொல்லியிருக்கார். சந்தேகம் கேட்பது சரியா அப்படிங்கிறது இந்த கட்டத்துல விளக்கப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்தினுடைய தொடர்புல. என்ன ஆச்சா, ஒரு சமயம் இந்திரன் விரோச்சனன் இவா ரெண்டு பேர் இருந்தா, அவ பிரஜாபதி கிட்டக்க போய் நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு போறாளாம். இந்திரன் அப்படிங்கிறவன் தேவர்களுக்கு தலைவன், விரோச்சனன் அசுரர்களுக்கு தலைவன். ரெண்டு பேரும் பிரஜாபதியான பிரம்மா கிட்டக்க போறா. தங்களுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போறா. நல்ல கதி கிடைக்கணும்னா முதல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால ஆத்மானா என்ன அப்படின்ற கேள்வியை போய் முதல்ல கேட்டாளாம். பிரஜாபதி சொன்னார், நீங்க ரெண்டு பேரும் போய் நன்னா ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல ஆடையை உடுத்திண்டு அலங்காரம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னாராம். ரெண்டு பேரும் போனா, இந்திரன் வந்து அமராவதிக்கு போனா, விரோச்சனன் பாதாளத்துக்கு போனா, ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஸ்நானம் பண்ணிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து சேர்ந்தா பிரஜாபதி கிட்டக்க. பிரஜாபதி பெருசா ஒரு கண்ணாடியை கொண்டு வந்தார், ஒரு நில கண்ணாடி. அதை கொண்டு வந்து இந்திரனுக்கு காண்பிச்சார். முதல்ல இந்திரன் நன்னா பார்த்துட்டான். அடுத்தது விரோச்சனனுக்கு காண்பிச்சார். விரோச்சனனும் நன்னா பார்த்துட்டான். ரெண்டு பேரும் பார்த்துண்டேளா, நன்னா பார்த்துண்டேளா அப்படின்னு கேட்டார் பிரஜாபதி. ஆஹா, பார்த்துண்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்தேளே இதுதான் ஆத்மா அப்படின்னு விட்டார் பிரஜாபதி. அப்படியா, ஓஹோ சரி அப்படின்னு ரெண்டு பேரும் திருப்பி கிளம்பி போயிட்டான். விரோச்சனன் ரொம்ப சௌக்கியமா கிளம்பி போனான்னா, சரி இந்த தேகமே ஆத்மா, இப்படி அழகா அலங்காரம் பண்ணின்னு இருக்கிற நம்ம தான் ஆத்மா அப்படின்னு அவன் நம்பிண்டு திரும்பி போயிட்டான். அதனால இந்த தேகத்துக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா உயிர் வாழலாம் அப்படின்ற அறிவோட அவன் கிளம்பி போயிட்டான் அவன் ஊருக்கு. இந்திரனும் கிளம்பி போனான். ஆனா நாலடி போன உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்படி தேகமே ஆத்மா, இவ்வளவு சுலபமா நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஆத்மா அப்படிங்கிறது பெரிய ஒரு தத்துவ விஷயத்துக்கு விடையா இருக்க முடியாது, இதுல ஏதோ உதைக்கிறது அப்படின்னு நினைச்சு திரும்பி அவன் பிரம்மதேவன் கிட்டக்க போனான். பிரஜாபதி கிட்டக்க போறான். போய் கேட்கிறான், சுவாமி தேவரீர் சாதிச்சது இந்த அழகான அலங்கரிக்கப்பட்ட தேகம்தான் ஆத்மா அப்படிங்கிறது, ஆனா
அது ஏதோ நறுடுறா மாதிரி இருக்கே, சரியா படலையே அடியனுக்கு அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவன், அப்படியா அப்படி நினைக்கிறியா, சரி உனக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் பிறந்திருக்கோ நீ உன்னுடைய பகுத்தறிவை உபயோகிச்சு நான் சொல்லி கொடுத்ததை அணுகினியோ அப்பவே நீ வித்யைக்கு தகுந்தவன்னு தெரிஞ்சு போச்சு, உனக்கு நல்ல வித்யை சொல்லி கொடுக்கலாம், அதனால உனக்கு வேற ஒரு விஷயம் சொல்றேவா அப்படின்னு சொல்லி வேறு ஒரு விஷயத்தை காண்பிச்சு இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதை பத்தி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சான் இந்திரன். அதுவும் ஆத்மா இல்லைன்னு அவனுக்கு தோணித்து. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இதுதான் ஆத்மா, இதுதான் ஆத்மா, இதுதான் ஆத்மா அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லிண்டே இருந்தார். ஒரு ஒரு விஷயத்தையும் நன்கு அலசி ஆராய்ஞ்சி பார்த்து இது ஆத்மாவாக இருக்க முடியாதேன்னு இந்திரனுக்கு தோன்றது. தோணின உடனே அவன் வந்து திருப்பி கேட்கிறான் இந்த சந்தேகத்தை. அப்படி கேட்க கேட்க பிரம்மதேவனும் மெதுவா அவனுக்கு ஆத்ம ஞானத்தை விளக்கினார் அப்படிங்கிறது வரலாறு. இப்படி ஆத்ம ஞானத்தை விளக்குவதற்கு 101 வருஷங்கள் ஆச்சாம் பிரஜாபதிக்கு. மெதுவா சொல்லித்தரார், இந்த மாதிரி குழப்பி குழப்பி தெளிவு ஏற்படுத்தி சொல்லி கொடுக்கிறார். அந்த குழப்பின உடனே இவன் சந்தேகம் கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும், விரோச்சனன் மாதிரி முதல் கட்டத்திலேயே தேகமே ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்க வேண்டியதுதான், அது விபரீதமான ஞானமாக ஆயிருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் ஏற்படுத்துவது ஒரு தெளிவுக்காக தான் அப்படிங்கிறத நன்னா புரிஞ்சுண்டு மேல மேல ஆச்சாரியனை போய் நாம் நாடி அந்த சந்தேகங்கள் இருந்தா அதை கேட்டு தெளிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதை அழகாக காண்பித்து கொடுப்பது இந்த கதை. அதனால மைத்ரேயரும் தைரியமா சந்தேகத்தை கேட்கிறாராம். தன் மனசுல இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகம் ஆச்சாரியன் கிட்ட கேட்கணும்னு தீர்மானிச்சுட்டார். ஏன்னா சந்தேகம் கேட்பது சரிதான் அப்படிங்கிற உறுதி அவருக்கு வந்துடுத்து. அதனால ஆச்சாரியனை பார்த்து ஒரு சந்தேகம் கேட்கிறார். அந்த சந்தேகம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம வந்து கர்த்தா அப்படின்னு சொல்றோம், அதாவது ஒரு விஷயம் சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னா அந்த சிருஷ்டி செய்பவனுக்கு கர்த்தான்னு பேரு. இப்ப சாதாரணமா ஒரு மாலை இருக்கு, முத்து மாலை இருக்கு அப்படின்னா அந்த முத்து மாலையை செய்பவன் அந்த முத்து மாலைக்கு கர்த்தாவாக ஆகிறான், இல்ல ஒரு துணியை தைப்பவன் அந்த துணிக்கு கர்த்தாவாக ஆகிறான். இந்த உலகத்துல நாம பார்த்தோம்னா இந்த கர்த்தாவுனுடைய குணங்கள் அந்த செய்யப்படுற காரியத்துக்கும் இருக்கும், அந்த காரியத்துக்கு கர்த்தாவுனுடைய பேரும் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப சில டெய்லர்கள்லாம் நன்னா தைப்பான், சில டெய்லர்கள்லாம் சுமாரா தைப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால அந்த கர்த்தாவனுடைய குணம் அந்த தைக்கப்பட்ட துணிக்கு வருது. அதே போல இப்ப இந்த துணிகள்லாம் பெரிய இந்த பிராண்ட் பேரோட வருது, ஒரு சில பிராண்டெல்லாம் நன்னா இருக்கும் அப்படின்னு அந்த பேரை வச்சே நாம் சொல்லும்படியாக இருக்கு. அந்த இந்த பிராண்டா சரி, இந்த பிராண்ட் ரொம்ப நல்ல பிராண்டு, இந்த பிராண்டில் இருக்கிற எந்த துணியை வேணா நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல வேற ஒரு பிராண்டுனா இது ரெண்டாம் பட்சம் தான், இது சுமாரான பிராண்டு, இதை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த பிராண்டை உருவாக்குற கர்த்தாவினுடைய தோஷங்கள் இந்த துணிக்கும் வந்து ஒட்டுறது, இந்த துணியினுடைய பிரதிபலிப்பும் அந்த கர்த்தாவுக்கு போய் சேர்றது. இந்த துணியினாலதான் அந்த கர்த்தா இந்த இந்த பிராண்டை உடையவன்னு உலகத்துக்கு தெரிகிறான். அதனால இந்த சம்பந்தத்தினால இந்த குணதோஷங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுறதே. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாராயணன் சிருஷ்டித்தான், நாராயணன் உலகத்துக்கு கர்த்தா அப்படின்னு சொல்லிவிட்டா இந்த உலகத்துல இருக்கிற பல்வேறு தோஷங்கள் எல்லாம் இந்த கர்த்தாவாகிற நாராயணனுக்கு ஒட்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் மைத்ரேயருக்கு வந்தது. இதை விளக்கறதுக்கு பராசர மகரிஷி முயற்சிக்கிறார். அந்த சந்தேகத்துக்கு இவர் விடை அளிக்கும் யுக்தி ரொம்ப அழகு. பிரமாணங்களை கொண்டு சந்தேகங்களை சில சமயத்துல போக்கலாம், சில சமயத்துல ரொம்ப சுலபமா ஒரு யுக்தியை காண்பிச்சு போக்கிடலாம். பராசர மகரிஷி இவர் கேட்ட சந்தேகத்துக்கு ரொம்ப சுலபமா பதில் சொல்லிவிட்டார். சந்தேகத்துக்கு பதில் இல்லைன்னா என்னன்னா கண்டிப்பா ஒட்டாது, எம்பெருமானுக்கு தோஷங்கள் ஒட்டுறதில்லை, அவனுக்கு ஹேய பிரத்யனீகன்னு பேரு. என்னதான் இவன் இந்த உலகத்துக்கு கர்த்தாவாக இருந்தாலும் அவனுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறது ஒட்டவே ஒட்டாது, ரஜோகுணம் தமோகுணம் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது எம்பெருமானுக்கு. அது ஏன் அப்படி அப்படிங்கிற கேள்விதான் மைத்ரேயருடைய மனசுல தலை ஓங்கி நிக்கிறது. ஏன் அவனுக்கு ஒட்டக்கூடாது, சாதாரணமா எல்லா கர்த்தாவுக்கும் அந்த விஷயத்தினுடைய தோஷமும் வருதே,
அப்படி இருக்கிறச்ச எம்பெருமான் மட்டும் ஏன் விதிவிலக்காக இருக்கார் அப்படிங்கிற மனசு, அப்படிங்கிற சந்தேகம் இவருடைய மனசுல நெருடலா இருக்கு. இதை புரிஞ்சுண்ட பராசர மகரிஷி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார், மைத்ரேயா உலகத்துல எல்லாரும் இருக்கா, நீயும் இருக்க, இந்த மாதிரி நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கணும், தத்துவ ஞானங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல அறிவு உனக்கு தானே வந்திருக்கு, உலகத்துல மத்த யாருக்கும் வரலையே. இந்த மாதிரி வந்து அடியன கேள்வி கேட்டு ஒரு புராணத்தை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது நீ செய்யும் காரியமாக தானே இருக்கு, மற்றவாள்லாம் ஏன் செய்யலை? அந்த மாதிரி தான் அது, சில விஷயங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டார். ரொம்ப சுலபமான பதில சொல்லிவிட்டார். எம்பெருமான் இந்த உலகத்துக்கு கர்த்தா, ஆனாலும் அவருக்கு தோஷங்கள் ஒட்டாது அப்படிங்கிறது ஒரு ஆக்சியம், அதை அப்படியே புரிஞ்சுக்கணும். எப்படின்னா உலகத்துல அஞ்சு தத்துவங்கள் இருக்கு, நம்ம பார்த்தோம் போன வாரம், அதுல அக்னி அப்படிங்கிற தத்துவம் மட்டும்தான் சுடும், பாக்கி எல்லா தத்துவங்களும் சுடுறது இல்லை. அது ஏன்னு கேள்வி கேட்க முடியுமா? அது அப்படிதான், சில விஷயங்களை அப்படியே தான் புரிஞ்சுக்கணும், அது ஒரு ஆக்சியம் அப்படின்னு விட்டார். பவந்தி தபதாம் சிரேஷ்ட பாவகசிய யதோஷ்ணதா அப்படிங்கிறார். அக்னி மட்டும்தான்ப்பா சுடும், அது ஏன் சுடும்னு நீ கேட்க முடியாது, வேற எதுவும் சுடாது, ஏன்னா அதனுடைய தன்மை அப்படி. அந்த மாதிரி எம்பெருமானுடைய தன்மையானது அவன் ஹேய பிரத்தினீக்கனா இருக்கணும், தோஷங்கள் ஒட்டாதவனாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா தோஷம் ஒட்டும் எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா அவன் நமக்கு உபாசியனாக இருக்க முடியாது. அவன் பெரியவன், நம்மை விட வேறுபட்டவன் அப்படிங்கிறதுனால தானே அவனை போய் நம்ம நாடுகிறோம். அதனால அவன் வேறுபட்டவன் தான், அதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம். அவன் வேறுபட்டவன், விசிஷ்டன் அப்படிங்கிறத நீ நன்கு அறிந்து கொள் உள்ளபடி அப்படின்னு அழகாக சந்தேகத்தை தீர்த்து வைத்தார் பராசர மகரிஷி. சந்தேகம் கேட்பது தவறல்ல, ஆச்சாரியன் சந்தேகத்தை தெளிவிக்கும் பொழுது அந்த பதில் நமக்கு மனசுக்கு ஒப்புதலாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்ப சற்று முன்னாடி சொன்ன அந்த இந்திரன் பிரஜாபதி கதையில ஒரு ஒரு சமயமும் பிரஜாபதி குழப்பக்கூடிய பதில்களை சொன்னார், அவர் வேணும்ன்ட்டே சொன்னார். ஏன்னா குழப்பி தெளிவித்தா அந்த ஞானமானது ஸ்திரமா இருக்குங்கிறதுக்காக, அவருடைய நோக்கம் அது, அதனால அந்த குழப்பத்தை தெளிவித்து கொண்டான் இந்திரன். ஆனா இந்த இடத்துல பராசர மகரிஷி நேரடியாகவே கிருபையோட பதில் சொல்லிவிட்டார். ஏன்னா சுலபமா இந்த குழந்தையினுடைய துயரத்தை நாம் நீக்கணும் அப்படிங்கிற பரம கிருபை இந்த ஆச்சாரியனுக்கு. எதுவாக இருந்தாலும் ஆச்சாரியர்கள் கிட்டக்க நம் மனசை விட்டு சந்தேகங்கள் கேட்பது சரிதான் அப்படிங்கிறது இந்த விஷ்ணு புராண கதையிலேருந்து நாம் கற்றுக்கொள்வது. ஆச்சாரியர்கள் நமக்கு ஞானத்தை ஊட்டுவார்கள், ஆனால் அந்த ஞானத்தை நாம் நம்மளுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பார்கள். அதனால் ஆச்சாரியர்களுடைய திருவுள்ள முகக்க நமக்கு மனதில் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அவர்களை அவசியம் சென்று கேட்கலாம்.